ദൈവനെ നിലയ്ക്കുളമേ ായ
திருப்பள்ளி
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியேற்றி சொல்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர புனித ரவிகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் அவர்கள்
Thank you.
கோடம்பாக்கம் திருப்பி இறங்கும் போது
அங்கே ஒரு பெரிய போர்டு இருக்கும் பார்த்துக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன். என்ன இருக்கிறது? மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். அப்படின்னா என்ன? திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. ஆனா அதுக்கு கீழே என்ன இருக்கு? மேரேஜ் கார்ட்ஸ் ஆர் மேட் இன் மேனகா. திருமண பத்திரிகை அடி அடிக்க போடுமா? மேனகாட்ட பண்ணிக்கு போங்க. இதைத்தான் யோகம் செய்தி நமக்கு மிக அழகாக சொல்லப்படுகிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் தனித்தரவும் உங்கள் தனி நினைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. பெரும்பாலும் தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? நம்ம ஏதோ ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் அழைப்புகள் அப்படின்னு சொல்லும் போது நீ ஒரு கணவனாக மனைவியாக திருமணத்திலே இணைந்து ஒரு அருமையான பிள்ளைகளை பெற்று வளர்ப்படுத்துவதே ஆண்டவன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்து ஆசீர்வாதமாக கொடுத்து அதை ஆன்மீகத்திலும் உடல்நலங்களும் வளர்க்க வேண்டும். எவ்வாறு ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து இந்த சிறு வயதிலே ஞானத்தோடும் விவேகத்தோடும் உடல் வளர்ச்சியில் வளர்ந்தாலும் அதே போல இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவர்களே பகலுக்கு நம்முடைய பிள்ளைகள் வந்து இந்த ஒரு மறக்க முடியாத மரணத்திற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எனக்கும் ஒரு மறக்க முடியாத தன்மை இருந்தது. நான் மாதிரி நல்ல உயிரின சொல்லிட்டு, ஆனா நான் ஒரு கிராமத்தில் இருந்ததுனால நான் படித்த பள்ளிக்கு 6 கிலோமீட்டர் நடந்து சென்று 3 நாட்கள் அங்கே தங்க வைத்து ஜெபம் சொல்லிக் கொடுத்து புதுநன்மை வாங்க வைத்தார்கள். அங்கே வாங்கி புதுநன்மை வாங்கி முடிக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடம்பரம்லாம் இல்லை. இருந்தாலும் சொந்தக்காரர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு தங்க மோதிரம் போட்டு விட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, சிலர் நிச்சயம் போட்டிருக்காங்க, அதை போட்டிருக்காங்க. நல்லது, இதற்கு பிறகு பெரிய கொண்டாட்டங்கள் தான் இருக்கும். ஆனால் அதை போட்டுக்கொண்டு விட்டு அதை மறுநாள் முடிந்து விட்டது. மறுநாள் நான் குளத்திலே மற்ற மாணவர்களோடு குளிக்க செல்லும் போது அது என்னமோ தெரியல, அது கலந்து போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அதை வீட்டிலே வந்து சொன்னேன், கொஞ்சம் வருத்தப்பட்டார்கள். ஆனால் அதில் அந்த தங்கம் போதும் அன்னைக்கு தான் இன்னைக்கு எனக்கு கிடைக்கவில்லை. நீ யாராவது பார்த்தீங்க எடுத்து வந்து கொடுங்க. அப்படி ஒரு மறக்க முடியாத தங்கமாக எனக்கு அது அமைந்தது. ஆனால் சந்தோஷத்தை நான் நினைத்து பார்த்தா அவரும் புது நன்மையை வாங்கியிருக்கிற நேரத்தில் மம்மா மார்க்கெட் அவரிடம் வந்து என் அன்பர்களே, இன்று உனக்கு ஒரு புனிதமான நாள், இதை நீ வாழ்விலே மறக்கக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நீ வாழ்க்கையிலே உனக்கு கஷ்டங்கள் என்று இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திவ்ய நன்மைகளை பெறும்போது உனக்கு சக்தி கிடைக்கும் என்ற ஒரு முக்கியமான வார்த்தையை அவருடைய காதலே அவர் போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுக்காக என்னென்னமோ செய்யும், அவர்களுக்கு நல்ல விதமான உணவு கொடுக்க வேண்டும், அவர்களை நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இல்லாத நல்ல ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டும் என்று அதற்காக நாம் கடினமாக உழைத்து அவர்களுக்காக நாம் அவர்களை பார்த்துக் கொள்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் வாழ்க்கையிலே பிற்காலத்திலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலை வரவிருக்கும் போது அவர்கள் தன்னுடைய மன வலிமையோடு அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை ஆண்டவருடைய அந்த சக்தி. சக்தி எங்கே வரும்? திருப்பணியிலே பங்கெடுத்து இயேசு கிறிஸ்துவை குணமாக நாம் ஏற்றுக்கொள்வது. ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக, ஒரு நல்ல செய்தியாக
இந்த ஒரு நாளிலே இந்த புனிதமான நாளிலே நான் உங்களுக்கு ஜெபிக்கும் போது ஏற்பட்ட ஒரு வார்த்தை இதுதான். இதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக செய்ய சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதிய கட்சி அதிகாரம் 50 திருவசனங்கள் 14 உலகில் ஒளி நீங்கள் உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிரட்டும் பிரகாசிக்கட்டும். உங்களுடைய ஒளி மனிதன் முன் பிரகாசிக்கட்டும் ஒளிரட்டும். அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். பாருங்க இந்த பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லா மிக அருமையாக அருமையாக பண்ணாங்க. தொடக்கத்திலிருந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப அருமையாக அவர்கள் அலங்காரிக்கப்பட்டு பவனியாக வந்த பிறகு அவர்கள் செய்த ஒவ்வொரு செயலும் ரொம்ப அருமையாக உன்னதமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பரவசமாக இருந்திருப்பார்கள். அந்த நாங்கள் எல்லாம் வாய்ப்பை தாண்டி முன்னாடி நிற்கும் போது எவ்வளவு அருமையாக தேவதைகளே வந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆராய்ந்து எழுதியது போல இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் வாசித்த அந்த முன்னுரை, அவர்கள் வாசித்த அந்த ஆண்டவருடைய வார்த்தை, அந்த பெண் யார் அந்த குழந்தை அருமையான பாடல் பாட அவர்கள் எடுக்க ஆராய்ந்து இதெல்லாம் மிக அருமையாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு ஆசீர்வதித்து வந்திருக்கின்றார் நம்முடைய பிள்ளைகளை. ஒரு வகையில் இந்த பிள்ளைகள் இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஒளி உலகிலே மக்கள் முன்னிலே மனிதர்கள் முன்னிலே ஒளிரட்டும் என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். ஆக நாம் பிரகாசிக்கப்பது நாம் பிரகாசமாக இருப்பது வெளி தோற்றத்திலே மட்டுமல்ல. உடனடியாக என்ன சொல்கிறார், எதன் வழியாக பிரகாசிக்க வேண்டும், நாம் வைத்திருக்கின்ற
நான் எதை சாப்பிடுகிறோம்? நான் திருப்பலியில பங்கெடுக்கும் போது ஆண்டவரை நன்றியாக பெறுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மையை நினைத்தார், நன்மையை செய்தார், மற்றவர்களை வாழ வைத்தார், அவர்களை அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்பி அவர்களை ஆசீர்வதித்தார், குருடர்களை அவர்களுக்கு பார்வை கொடுத்தார், உடவர்களை நடக்க வைத்தார். எங்கு சமாதானம் இல்லையோ அங்கு சமாதானம் இருக்க வேண்டும், அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே உலகிற்கு வந்தேன் என்று சொல்லி அந்த நற்செய்தியை அறிவித்து அவர்களை வாழ வைத்தார். நாம் நன்மையாக பெறுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நாம் நன்மையை பேச வேண்டும், நன்மையை நினைக்க வேண்டும். இடையே முதல் வாசகத்துல ஒரு வித்தியாசமான நமக்கு ஒரு காட்சியாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? ஓநாயும் செம்மறி ஆடுகளும் சிறுத்தை புலியும் ஒன்றாக படுத்து கிடக்கும். இது நடக்கிறதா? ஜூக்கு போனாவே அங்கே என்ன தனித்தனியா தான் வச்சிருக்காங்க. காரணம் என்ன? அதெல்லாம் ஒன்று சாப்பிட்டு விடும். ஆனா இதன் மூலமா நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவருடைய வருகை திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கே நம்மிலே இருக்கின்ற மிருக தன்மை போய்விடும். அவருடைய ஆசீர்வாதத்திலே நாம் எல்லாம் தேவதைகளாக மாற்றப்படுவோம். அந்த ஒரு நற்செய்தியை தான் இன்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆமாண்டிய நண்பர்களே, நான் பெல்ஜியத்தில் ஒரு 8 வருஷம் படித்தேன். 8 வருஷம் படித்த 6 வருஷம் 7 வருஷத்துக்கு படித்த பிறகு அங்கு அந்த கடலில் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு இறால் இருக்கின்றது. காரணம் என்னன்னா, அங்கே உள்ள மக்கள்லாம் ஐரோப்பிய மக்கள்லாம் வேற விளையாண்டுருப்பாங்க. ஆனால் அந்த பெல்ஜியத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்து கொஞ்சம் ரோஸ் கலரில் இருப்பாங்க. அவங்க பார்க்க உடனே நான் ஒரு சில பேர் கேட்டேன், என்ன நீங்க மட்டும் ரொம்ப ரோஸ் கலர்ல இருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை அப்படின்ட்டு அவங்க எப்பாவது சொல்லுது. காரணம் என்னன்னா, நாங்கள் இந்த ரோஸ் கலர் அந்த லாலும் நாங்கள் சாப்பிட்றதுனால அப்படின்னா. நானும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சாப்பிட்டாங்க. என்னுடைய கலர் லால் பறித்தல ஒரு சில பேர் கற்பிணி பெண்ணாக இருக்கும்போது தன்னுடைய குழந்தை பிறக்க போற குழந்தை சின்ன பிறக்கிறதுக்கா என்ன சாப்பிட்றாங்க? குங்கும சாப்பிட்றாங்க. எத்தனை பேர் நீ சாப்பிட்றது தெரியல. ஆனால் எத்தனை குழந்தைங்க வந்து சிக்கச்சிலே பிறந்ததுன்னு தெரியல. பேரண்ட வழி போட்டால் பேராகும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு போய் ஆப்பிரிக்காவில் ட்ரை பண்ணப்பா, அப்புறம் வந்து இந்தியாவில் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ஆமன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் நான் எதை உள்வாங்கின்றோமோ அதை நாம் நமது மனித சுபாவமாக கடவுளுடைய சாபமாக சுபாவமாக நாம் வெளிப்படுவதற்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆக இந்த நேரத்திலே நம்முடைய பிள்ளைகள் அருமையான இந்த நேரத்திலே இறைவனை முதல் முறையாக பெறுகின்ற நேரத்திலே இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். புனித பிரான்சிஸ் சபையிலே ஒரு சாதாரண இளைஞனாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு பிள்ளையாகத்தான் வளர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் எது அவரையும் மனம் மாற்றியது? அந்த நற்செய்தி தான். தொடக்க உரையை நமக்கு அந்த பிள்ளை மிக அருமையாக நமக்கு வாசித்து காட்டியது. ஒருவர் உலகம் முழுவதும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் ஆன்மாவையே இழப்பாரில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பல வசதிகளையும் பல கல்வி திறமைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவருடைய எதிர்காலம் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும். திருப்பணியில் தவறாமல் செல்ல வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நற்கரணை மூலமாக நன்மை மூலமாக வாக்கி பயன்பெற வேண்டும், சக்தி பெற வேண்டும். இதற்கு நாம் இதிலே நம்ம அக்கறை காட்ட வேண்டும். புனித நர்போஸ்தவை பற்றி சொன்னேன். புனித 2வது மனுஷன் திருத்தந்தையாக இருந்தார். 2வது மனுஷன் என்ன சொன்னாரு? அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத தருணம் இதே மாதிரி தான். உட்காந்துருக்கேன். உங்களுடைய கேள்வி கேட்கணும்னு நான் நினைச்சேன். கேள்வி கேட்கணுமா? அதோடு முடித்துக் கொள்ளலாம். ஒரு 4 கேள்வி. ஏன்னா இத்தனை முறை தேர்ந்தெடுக்காங்கல்ல,
Thank you.
புரிந்திடுவாய்
Thank you.
அனைவரும் இதிலிருந்து
Thank you.
விசுவாசத்திலே உறுதியோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு மீது
அதன் பின் ஆடவர் திருப்படியினுடைய நடைபெறும். இத்திருக்களின் தேர்பவனி வரும்போது அன்பிய குடும்பங்கள் அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திருவிழாவுக்கான காணிக்கை நன்கொடை கொடைத்த இன்னும் கொடுக்காத அன்பியங்கள் உடனடியாக கொண்டு வந்து தற்படி கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துமஸ் கேரல் நற்செய்தி அறிவிப்பு வருகின்ற டிசம்பர் 7ஆம் தேதி புதன்கிழமை முதல் மாலை 7:30 மூன்று குழுவாக புறப்பட்டு வருவார்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் உங்கள் இளங்களுக்கு வந்து வரும் நாளையும் தேதியும் தெரிவிப்பார்கள். December 8th அமலூர் அன்னை பெருவிழா அன்று மதியம் 12 முதல் 1 வரை பாவமுறைக்கார ஆராதனை நடைபெறும். துர்கோஸ்கோ வழிகாட்டி நடக்கும் இலவச வேலைவாய்ப்பு முகாம் December 10th பாரிஸ் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நடைபெறுகிறது. 40 மேற்பட்ட கம்பெனிகளுக்கு வருகை தருகின்றார்கள். ஆகவே இன்று காலை 10 வரை நம்முடைய பங்கு வளாகத்தில் பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கரங்களை உயர்த்தி Praise the Lord! Praise the Lord! Praise the Lord! Hallelujah! Hallelujah! Mariye vaalge! Mariye vaalge! Ira Yesu Kristuvukkul migavum priyamaana devavargale. Mudhal thiruvirundu petru migavum magizhchiyodu utsaagathodu oota sakthiyodu ஞான 10 பிள்ளைகளுக்கும் நல்ல ஜோதனை கட்டி இந்த பிள்ளைகளை நாம் வாழ்வாக வாழ நலமோடு வாழ வாழ்த்துகிறோம் செய்கிறோம். ஆக இன்றைய நாள் திருவழியை சிறப்பித்தவர் நம்ம எல்லாருக்கும் மாவீரர் அலெக்சாண்டர். அப்படிதானே வருடாற்றிலே மாவீரர் மாவீரன் அலெக்சாண்டரை குறித்து நாம்
Thank you.
பெற்ற புதன்னலை அன்புடன் பாடிடுவோம். அவர் அன்று வழங்கிய ஆன்மீக ஒளியை இன்று மேற்றிடுவோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.